ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை, குருவடி சரணம், திருவடி சரணம், சங்கரானந்த குரு சரணம், சரணம் சர்வேஸ்வரி சரணம், லோகமாதா சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் மூன்றாம் பாவம், ஜனனகால ஜனன ஜாதகத்தில் மூன்றாம் பாவம், மூன்றாம் பாவத்தை பற்றிய ஒரு ரத்தின சுருக்கமான கருத்து. உங்கள் நல்ல ஆதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். இந்த மூணாம் பாவம் என்கிறது முக்கியமான பாவமாகும். ஜனன ஜாதகத்திலே மற்ற பாவங்களை விட அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த மூன்றாம் பாவத்திற்கு 12 உப அம்சம் உண்டு. ஒன்று வந்து போகம், ரெண்டு வந்து வேலைக்காரர், மூணாவது வந்து வித்தை, நாலாவது வந்து வீரிய தைரியம், அஞ்சாவது வந்து சகோதரம், ஆறாவது வந்து காது நோய், ஏழாவது வந்து நகை நட்டு கடுக்கு மூக்குபொட்டு மூக்குத்தி, எட்டாவது வந்து சாப்பிடக்கூடிய டெய்லி வீட்டில் அதாவது வந்து ஹோட்டலில் சொல்ல டெய்லி வீட்டில் வந்து எந்த பிளேட்டில் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது. ஒன்பதாவது வந்து தெய்வ பக்தி எப்படி இருக்கும் என்பதை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாவம் என்று உண்டு. இவர் வெற்றி பெறுவாரா பெறமாட்டாரா அப்படிங்கிறது வந்து மூணாம் பாவத்தை வச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி வந்து ஆயுளை பற்றியும் அதில் வந்து நாம் வந்து கனெக்ட் பண்ணி தான் சொல்லி ஆகணும். கடன் இருந்தால் இவர் கடன் வாங்கினா கட்டுவாரா கட்ட மாட்டாரா அப்படிங்கிறது வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ சுக்கர பகவான் இருந்தால் எந்த லக்னமாக தான் இருந்தாலும் சரி, சங்கீத்தை விரும்புவார், நகை விரும்புவார், ஆபரணத்தை விரும்புவார், ஒருத்தருக்கு கூப்பிட்டு நல்ல சாப்பாடு போடுவார். சூரிய பகவான் இருந்தால் அரசாங்க பதவி கிடைக்கும். செவ்வாய் வந்து இளைய சகோதரர், அதாவது வந்து ஆண் வாரிசை விட பெண் வாரிசு இருக்கலாம் என்கிறது ஒரு விதி உண்டு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதாவது வந்து இந்த மூன்றாம் பாவத்திலே ராகு பகவான் அல்லது கேது பகவான் இருந்தால் அடுத்த வீதியில் என்ன நடக்குதுங்கிற தகவல் சீக்கிரம் இந்த ஆளுக்கு முன்னாடி வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ராகு பகவானோ கேது பகவானோ இருந்து விட்டால் போதும், அவருக்கு வந்து காது நீளம் என்றே சொல்லலாம். இவருக்கு முன்னாடி தெரிஞ்சிடும், ஊருக்கே தெரியுதே இல்லையே, இவருக்கு முன்னாடி தெரிஞ்சிடும்ங்கிறது விதி. இதை அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். மூணாம் இடத்துல வந்து இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தது அப்படின்னா, சாயா கிரகங்கள் இருந்தால் மற்ற விஷயங்களுக்கு அப்புறம் வருவோம். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா நீங்கள் சோதிச்சு பார்த்துக்குங்க, நீங்களே எடுத்து பார்த்துக்குங்க. உங்கள் ஜோதிடர்கிட்ட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, பார்க்கலாம், தவறு கிடையாது. சரி, சூரியன் இருந்தால் தந்தைக்கு மகனுக்கு சின்ன சின்ன மன வருத்தம் வரும். தந்தை இறக்கும்போது பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் மூணில் சூரியன் இருந்தால் உங்கள் தகப்பனார் வயசானவராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற போதோ அந்த மாதிரி ஒரு மாரகத்துக்கு சமமான கண்டம் வரும்பொழுதோ தயவுசெய்து தகப்பனாரை விட்டு வெளியே செல்லாதீர்கள். இது உண்மையான ஜோதிட விதி. குடும்பத்தில் வந்து கொஞ்சம் ஒற்றுமை குறைவு வரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. வேறையெல்லாம் ஒன்றும் தவறு சொல்கிற அளவுக்குலாம் அவசியமே இல்லை. அதே மாதிரி வந்து லக்னாதிபதி, அவர் என்ன லக்னத்தில் பண்ணிருக்கிறோம், அந்த லக்னாதிபதி கேந்திரத்திலேயே திருகோணத்தில் அமர்ந்திருந்தா மூணில் சூரியன் இருந்தால் அந்த பலன் சொன்னேன், தகப்பனாரை விட அதிக மேன்மை பெறலாம், ரசாயன இசைக்கலைகளில் ஆர்வம் அதிகம் காட்டுவார்கள், உணவை விட சிற்றுண்டிகளில் அதாவது வந்து டிஃபனில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள், மன தைரியமும் துணிவும் கொள்கைகளும் உறுதிப்பாடும் இருக்கும். சந்திரன் இருந்தால் என்ன பண்ணும், சகோதர சகோதரர்களிடையே ஒற்றுமை நன்றாக இருக்கும், ஆனால் தாய் மாமனோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். இதெல்லாம் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் செக் பண்ணாமல் இருக்கிறதுங்க. அதாவது கருத்து இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க, உங்களை எந்த கருத்தாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். மேலும் சிறந்த ஞானம் உடையவராகவும் அதிகம் பேச விரும்பாதவரும் இருப்பார். மேலும் நல்ல சாஸ்திரத்தில் வந்து அடிக்கடி பிரயாணம் போகிறது இதெல்லாம் நிறையா அவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி மூணாம் இடத்துல சூரியன் இருந்தா, மூணாம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தா,
உடல் சரீரம் தொப்பை விழுந்து இருக்கும். மேலும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். சிறந்த நிர்வாகி, வழக்குகளில் வெற்றி பெறுவர். வேலையாட்களால் நன்மை உண்டு. கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் அடுத்த பெண்கள் மேலே ஆசை வரும். குறுகிய மனப்போக்கு இருப்பு. அப்புறம் அக்கா தங்கச்சியோட சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பார். போக்குவரத்து பயணத்தில் கண்டிப்பாக ஒரு விபத்தாவது அவர் சந்திச்சிருப்பார். அதே மாதிரி வந்து பங்காளிகளோட வந்து தகராறு பண்ணுவார். கூட்டு தொழில் வந்து இவருக்கு உதவாது. மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால். புதன் இருந்தா வசதியான வாழ்க்கை அமையும். ஜோதிடம் அமானுஷ்ய கலைகளில் தேர்ச்சி உண்டு. குள்ளநரிக்குரிய தந்திரம் அவருக்கு உண்டு. இனிப்பான இதை நிறைய சாப்பிடுவார். வினோத பொருள்களில் ஆசை அதிகம் கொள்வர். பெரும்பாலும் மெலிந்த குரலில் பேசுவார். எல்லோரிடம் இனிமையாக பழகுவர். கூட்டாளிகள் பாகஸ்தர்கள் மேல் நம்பிக்கை வைப்பர். ஒரே ஒரு சமாச்சாரத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன். மூணாம் இடத்ததிபதி, ஏன்னா இது மூணாம் பாவத்தை பற்றி பேசுறதுனால அந்த பன்னெண்டாம் பாவத்தில் வரும்போது அதை சொல்லுவோம். மூணாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் இடத்ததிபதி சேர்ந்திருக்கிறது. ஆண்களாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம், பெண்களாக இருந்தால் பாவம். உண்மையிலே ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதாவது வந்து ஒரு கெட்ட ஒரு பேர் கண்டிப்பாக வந்துவிடும். நாம் வந்து யூடியூப்பில் பேசணும்னு சொல்லிவிட்டு ஒரு கேவலமெல்லாம் பேசக்கூடாது. கண்டிப்பாக 3-12 குடைவர் எங்கே சேர்ந்திருந்தாலும் எங்கே இருந்திருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. கெட்ட பேர் இருக்கக்கூடிய, அதாவது வந்து ஆணாக பிறந்த ஆண், ஆணாக பிறந்த இது பெண்ணாக பிறந்த பெண்ணுக்கும் கெட்ட பேர் கண்டிப்பாக வரும். அதனால் ரொம்ப உஷாராக இருக்கும். கெட்ட பேர் வந்தாலும் ஜெயிச்சுக்குவாங்க, அது வேற. இருந்தாலும் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுரும். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை வச்சு பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். ஜாலராக போட்டு பேசுகிறது ஜோதிடத்துக்கு அழகல்ல. புதன் இருந்தால் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய கூட்டாளியே பாகஸ்தர் மேல் நம்பிக்கை வைப்பாங்க. குரு பகவான் இருந்தால் மூணாம் இடத்துல புத்திர விரோதத்தை காட்டும். பெண்களை மதிக்க மாட்டார். ஆணாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்களை மதிக்க மாட்டார்கள். தன்னுடைய சூழ்நிலத்தையே பெரிதாக கவர்வார்கள். கணிதம் சாஸ்திரம் போன்றவைகளில் நம்பிக்கை உண்டு. சில நேரம் நாத்திகம் பேசுவாங்க. மூன்றாம் இடத்தில் குரு இருப்பது கொஞ்சம் நல்லதல்ல என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. சிறிய விபத்துகள் உண்டு. சுக்கரன் இருந்தால் சம்சாரத்துக்கிட்ட அதிகமாக சண்டை பிடிப்பாங்க. மனைவியை கொடுமைப்படுத்துவார். நண்பர்களுக்கு வேணால் நல்லவர். நாவல் கவிதை இசையாற்றல் உறவினர்கள் உதவி உண்டு. சகோதர சகோதரி நன்றாக இருப்பார்கள். கலகலப்பாக பேசக்கூடியவர். காம இச்சை மிகுந்தவர். குறிப்பாக பெண்களை வசப்படுத்தக்கூடியவர். கனத்த சரீரம் உண்டு. உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கும். சனி பகவான் இருந்தால் பிற்காலத்தில் வசதியோடு வாழக்கூடியவர். வாகன வசதிகளும் உண்டு. ஆனால் வேலையாட்களிலும் கரார் கண்டிப்புடன் நடந்து கொள்வர். உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த மாட்டார். நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடியவர். இளைய சகோதர சகோதரி பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். அப்படியே இருந்தாலும் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார்கள். பிரயாண காலத்தில் விபத்துக்கு இடம் உண்டு. ஜோதிடத்தில் நல்ல ஒரு இதற்கு காது சம்பந்தப்பட்ட நோய் வந்து வரும். ராகு பகவான் கேது பகவான் இருந்தால் சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டார். நான் முதலே சொல்லிட்டேன். இந்த ராகு பகவானும் கேது பகவான் இருந்தால் அடுத்தவே பிரச்சனை வந்து நல்ல பிரச்சனையும் கெட்ட பிரச்சனையும் இவங்க காதுக்கு முதல்ல வந்துடும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் சோதிச்சு பாருங்கள். நான் சொல்வது உண்மையா பொய்யா, அதுக்காக நான் தான் பெருசு, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். உண்டு, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதாவது வந்து யாரோ தப்பு பண்ணால் இவருக்கு தெரிஞ்சு போகும். நல்ல முன்னாலும் தெரிஞ்சு போகுது, கெட்ட முன்னாலும் தெரிஞ்சு போகுது. அந்த மாதிரி யாரு கூட நெருங்கி ரொம்ப பழக மாட்டாங்க. குறுகிய மனப்பான்மையும் அதிகமாக இருக்கும். வசதி அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த காரியத்தையும் காலம் கடத்தி முடிப்பவர்கள். சாப்பாட்டு விஷயத்தையும் கொடுத்தா கொஞ்சம் முன்பின் லேட்டாகித்தான் சாப்பிடுவாங்க. தைரிய தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த ராகு பகவான் ஷேடோ பிளானட் இருந்தால் காது கோளாறு பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். மூன்றாம் இடத்திலே நீசம் அஸ்தமனம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக இடது காது பாதிப்படையும். அல்லது 6-12 இடத்தை பற்றி கூட சேர்ந்திருந்தா, 11 இடத்து சேர்ந்திருந்தால் வலது காது கோளாறு ஏற்படும். நீச அஸ்தமனம், அந்த ஸ்தானாதிபதி நீச ஹஸ்தனம் பெற்றால் கண்டிப்பாக காது வந்து அவங்களுக்கு ரிப்பேர் ஆகும். பிரயாணம், அவங்க வந்து எப்படி போவாங்க, எந்த இடத்துக்கு போவாங்க,
இல்லை வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவாங்களா, பெரிய பட்டணத்துக்கு போவாங்களா, அமெரிக்கா போவாங்களா, அபுதாபி போவாங்களா, துபாய் போவாங்களா அப்படிங்கிறது வந்து அதை வச்சு நம்ம அந்த பிரயாண வாய்ப்பை வந்து தீர்மானிச்சுக்கலாம். மூன்றாம் இடத்தில் சரராசி இருந்தால் சின்ன சின்ன பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும். சந்திர பகவான், குரு பகவான், குரு பகவான், சுக்கர பகவான் இவங்க இருந்தால் பிரயாணம் லாபகரமாக இருக்கும். ஸ்திர ராசியாக இருந்தால் அதாவது வந்து நாடு விட்டு நாடு போய்கிட்டே இருப்பார் மூணாம் இடம் ஸ்திர ராசியாக இருந்தால், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சித்தி சிவா சோதிடர் எஸ்தாங்கவேல் கொண்டவர் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் கேது பகவான் இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி செய்தி வருகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து கவனித்து எனது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு யூடியூப் நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தி சிவா சோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.